செந்தில் அமுதா சீரியல் செப்டம்பர் 28 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை பார்ப்போம். அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம செந்தில் வந்து அந்த ஃபோன்லேருந்து மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா மாயாவோட ஃபோன் ரிங் ஆகுது. இதை பார்த்துட்டு செந்தில் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, என்னங்க கண்டிப்பாக இவளுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறவனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. இந்த மாயா தான் ஏதோ அவனை பண்ணியிருக்கா. நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செந்திலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் அமுதாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு விக்னேஷை பார்க்குறாங்க. அவருக்கு வந்து இடுப்பில் செமையாக காயம் பட்டிருக்கு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, செந்தில் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வராங்க. அப்போ போலீஸ் வந்ததோட அமுதா சொல்கிறாங்க, சார் இவன் எனக்கு டவுட்டாக இருக்குது, இவன்கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வாங்கணும், இவனை குத்தினவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு போலீஸ் சொல்கிறாங்க, எப்படிமா சொல்கிற அப்படின்னு, அதை இப்போவே இந்த பையன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் கூட்டிக்கிட்டே நேராக அமுதா அந்த விக்னேஷ் கிட்ட போகிறாங்க. கூடவே செந்திலும் இருக்கார். அப்படியே நம்ம அமுதா அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த விக்னேஷ் சொல்கிறான், நீங்கள்லாம் யார் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்காளே இவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு விக்னேஷ் சொல்கிறான், இவ தான் என்னை இன்றைக்கி கத்தியால் குத்துனது, இது மாதிரி இவளுக்காக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தேன், ஆனால் இவ வந்து என்னை கொலை பண்ண பார்த்துட்டா, இவளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவன் தான் என்னை கொலை முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்குமூலமாக வாங்கி நேராக அந்த மாயாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. கூடவே நம்ம அமுதாவும் செந்திலும் வராங்க. அப்போ நம்ம அமுதா நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு மாயாவை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு மாயா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு. அப்போ போலீஸை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உன்னுடைய நாச வேலைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, திட்டம் போட்டால் இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து மாயாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. அண்ணலட்சுமி நேராக மாயாக்கிட்ட போயிட்டு, என்னடி இந்த வீட்டிலேயே டேரா போட்டுடலாம்னு பார்த்து இல்லை, என்றைக்குமே உண்மை தாண்டி ஜெயிக்கும், என் மருமக ஜெயிச்சுட்டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாயா செம்மையாக வந்து காண்டாகிறாங்க. போலீஸ் வந்து மாயாவை அரெஸ்ட்